காய் இன்னைக்கு அந்த மேட்ச்ல பாருங்க, ஒரு தரமான மேட்ச். இந்த விட முன்னாடி ஸ்கிப் பண்ணா பாருங்க, நீங்க எவ்வளவு ஸ்கிப் பண்ணி இந்த விட கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணா பார்க்கணும். பரவரக்கு பங்கமே இருக்காது. அப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை வேண்ட மேட்சா இது. முன்னாடி விட ஸ்கிப் பண்ணா பாருங்க. இது எப்படி நான் ஃபர்ஸ்ட் மாஸ்ட் போறதுக்கு எனக்கு ஒரு சார் 50 ஸ்டார் இருந்தேன் கரெக்டா. எனக்கு ஒரு சார் தேவை. தொடர்ந்து எல்லா மேட்சும் எப்படியோ போயாச்சு கொண்டாந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு இந்த மேட்ச் போகிற எனக்கு 8 மேட்ச் மைனஸ் ஆனிச்சு. இந்த மேட்சோட சேர்த்து எனக்கு 8 மேட்ச் எனக்கு மைனஸ் ஆனிச்சு. ஏன்னா நான் மாஸ்டர் போகிறதுக்கு முன்னாடி மைனஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் விட்டு ஏற்றிட்டு கொண்டாந்த மேட்ச்க்கு ஏதாவது இந்த மேட்சும் அதே தான். இந்த மேட்ச் எனக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணதுனால கொஞ்சம் நான் பழச்சிக்கிட்டேன். இந்த மேட்சில் பாருங்க, மொத்தம் எங்கள் டீம்மேட் இருந்ததில் இந்த ஒழுங்காகவே டீம்மேட்டில் ஒழுங்காக ப்ளே பண்ணு சொல்ல முடியாது. எங்களுக்கு செட் ஆகலை. என்னன்னு தெரியல. நிறைய மேட்ச் இந்த மாதிரி மூணு டவுன் வச்சுட்டு நான் அவுட் ஆயிடுவேன்னா எனக்கே சம காண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மாஸ்டர் போகிறதுக்கு வெறும் 1 ஸ்டார் தான். மறுபடியும் விட்ட மைனத்தெல்லாம் ஏற்றி கொண்டாந்துட்டேன். கரெக்டாக எனக்கு 50 ஸ்டார் இருக்கு, நின்றுக்கிட்டு இருக்கு, ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. ஆனால் அந்த மேட்ச் நான் ஜெயிச்சாகணும். ஃபோன்லேயும் வேறு சார்ஜ் இல்லை. ஒரு 10 பாயிண்ட் தான் இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு தூங்கப்படாது. ஏன்னா நைட்டு 2 மணி வரையும் ப்ளே பண்ண மேட்ச் இருந்தாது. முடிஞ்சளவுக்கு எப்படியாச்சும் நம்ம மாஸ்டர் கொண்டு போய்ட்டு ஐடியா கொண்டு போய் மாஸ்டரில் வச்சுருக்கு, தூங்கப்படாதே பார்த்துக்கிருந்தேன். அவ்வளோ டென்ஷன் எனக்கு. ஏன்னா ஃபுல்லாக மைனஸ் ஆகி மறுபடியும் ஏற்றி கஷ்டப்படி ஏற்றுனாதான். சரி, இப்போ கடைசி நேரத்தில் வந்து மாஸ்டர் போக 1 ஸ்டார் தான். 1 ஸ்டார் போகிற நேரத்தில் வந்து டீம் வந்து இப்படி எனக்கு சொதைப்பு விட்டாங்க. அந்த மேட்ச் போன ரவுண்டு ஒரு 3 டவுன் வச்சேன். சரி, இந்த மேட்சும் ஏன்னா ட்ரை பண்ண முடிஞ்சு இங்கே ஒரு டவுன் வச்சேன். இன்னொருத்தன் ஏறிக்கிட்டு வந்தேன், அவனுக்கு M10 வச்சு 3 அழுத்தினேன். ஒரே நேரத்தில் 3 பேர் எப்படியோ டவுன் பண்ணிட்டேன். இப்போ என் டீம்மேட்டில் ஒரே ஆள் இந்த மேட்ச் நான் அடிச்சே ஆகணும். என் ஹெல்த் வேறு இல்லை. நான் பான் பேர் போட்டு மடிக்கெலாம் போட்டு பவர் சுற்றி முற்றி பார்த்தேன். எங்கிருக்க பார்த்தா அவன் என்கிட்ட ரஷ் பண்ணி வந்தான். நான் இஎம்பியில் வந்து ஒரு ட்ராக் அடிக்கலாம் பார்த்தேன், 2 19 விழுந்துச்சு. அவனும் நானும் ஒரே மாதிரி யோசிச்சோம். அடித்த சோர் 2 கீழே குச்சா பாருங்க. நான் ஃபஸ்ட் டேமேஜ் பிடிச்சேன். நான் குதிச்சு நான் அடித்தேன், டேமேஜ் காமிக்கலாம். கேம் நடப்போ காமிச்சு அடுத்து நான் அழுத்தி முடிச்சே விட்டேன். மண்டை ஏறி போச்சு. அந்த மேட்ச் எனக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணதுனால நான் கொஞ்சம் நான் தொலைச்சிக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த மேட்ச் பாருங்கள். இந்த மேட்ச்லேயும் எங்கள் ஸ்குவாடு ஒரு நார்மல் ஸ்குவாட் தான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக செகண்ட் எலட்டு ஃபஸ்ட் எலட்டு அந்த மாதிரி ஸ்குவாடு, வெயிட் ஸ்குவாடு. நான் நினச்சேன் ஆகா நல்ல ஸ்குவாடை வச்சு அடிக்க முடியல, நாங்கள் வேறு நம்ம நார்மலாகவே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. டீம்மேட்டை நம்பி இருக்க முடியாது. அதில் அடுத்து நானே கடுப்பாகி ஒரு டவுன் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தர் வந்து அவனே ஒரு டவுன் வச்சேன் பாருங்கள். 2 டவுன். இன்னொருத்தர் வந்தால் இன்னொருத்தர் மண்டை மேலே போட்டேன். இந்த அதெல்லாம் கோட்ரா கில்லு போட வேண்டியது, ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சாங்க. அப்புறம் ட்ரிபிள் கில்லு டீம்மேட் வந்து ஓசி கில்லு எடுத்துக்கிட்டு போயிட்டாப்ல. சரி பரவாயில்ல விடுங்க, டீம் தான் விட்டாச்சு. நமக்கு தேவை ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஒரே ஒரு பூயா. அதனால் நமக்கு கில்லை பார்த்தோம்னா கவலை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது ஏன்னா அங்கிட்டு ஸ்குவாட் நல்லா பல்காக இருக்காங்க, நல்லா வெயிட் ஸ்குவாடாக இருக்காங்க. ஃபுல்லாக செகண்ட் எலட்டு ஃபஸ்ட் எலட்டாக நல்ல பிளேயர் தான் அவன். ஏன்னா ஒருத்தனை கூட பாட்டே இல்லை. நாங்கள் எப்படி ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டோம், 2nd ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. நான் பார்த்துட்டு கரெக்ட் கரெக்டாக போட்டிருப்பேன். இங்கே பேசி ரொம்ப தரமான ஒரு எட்டு வேணா செகண்ட் எலட்டு வேணால் பார்த்துங்க. ஒரிஜினல் தான் கொஞ்சில் டைமண்டில் எடுத்து, அது இல்லை. இது இப்போ கரீனா அஃபிஷியலாக கொடுத்தது ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்புறம் அவங்களே 2nd ரவுண்டு முடிச்சு விட்டோம். 2nd ரவுண்டு முடிச்ச சொல்ல 3nd ரவுண்டு வந்தோம். 2 ரவுண்டு முடிச்சுட்டோம். அடுத்து 3nd ரவுண்டு என் தாம்சனு M10 மூணு சிப்ஸ் இருக்குது. நான் பயப்படவே எல்லாம் ரஷ் பண்ணி போயிட்டே இருந்தேன். எனக்கு இந்த மேட்ச் நான் மாஸ்டர் அடித்தேன்டா அந்த மைண்ட் செட்லாம் இருந்தேன். அதே மாதிரி ஹலாக் போட்டு ஏறினேன் பாருங்கள். M10 ஒரு புல்லட் தான் அடிச்சேன், 13 தான் விழுந்துச்சு. பார்த்தா ஓசி கில்லு எடுத்துருக்கேன். பரவாயில்ல, இனிமேல் சொல்லிட்டு இங்கிலோட கில் எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த செகண்ட் எல்ட் வந்து ஒரே அழுத்தியே விட்டான். அழுத்தி அவன் கில்லு எடுத்து விட்டான். அட போகலாம் விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா டீம்மேட்ல வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டவுனில் இருக்காரு. சரி இங்கிட்டு டவுனோட பார்த்துக்கிட்டேன் பாருங்க. இங்கிட்டு வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டேன் பாருங்க. எய்ம் பண்ண பார்க்கல, ஒரு ஷார்ட் ரேஞ்சில் உட்டேக்கலே போட்ட தரமான ஷார்ட்டை ஒரு செகண்ட் எல்ட்டுக்கு. சரி மண்டை கலண்டு வச்சு அப்பாடாதான் 3 டவுன் ஜெயிச்சோடனே பெருமூச்சு விட்டேன். அது ரொம்ப நேரம் நினைக்கல. நீங்களே பாருங்க அந்த மேட்ச் எப்படி போய் நீங்களே பாருங்க. இப்போ 3 அவங்க 1. நாங்கள் அந்த மேட்ச் தோத்துட்டோம், அதை நான் கட் பண்ணிட்டேன். அந்த மேட்ச் நாங்கள் வந்து தோத்துட்டோம், அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து செகண்ட் ரவுண்டு, இது வந்து செகண்ட் ரவுண்டு. அந்த 3rd ரவுண்டு வந்து நாங்கள் அஸ்கால்தான் போய் நான் அடுத்து சில சில நான் கட் பண்ணி போட்டிருப்பேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்தால் பார்க்க மாட்டீங்க. நேற்றே போட்ட வீடியோக்கு இப்போ அது வேறு பார்க்கவே இல்லை. அதனாலே 8 நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். சரி அடுத்த என்ன, இங்கே நான் வெயிட் பண்ணிட்டேன், இங்கே நான் ஸ்டே பண்ணிட்டேன். அவங்க ஒரு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்ட்டு நான் இங்கேயே நான் நின்ட்டேன். பார்த்தா அங்கே அவன் அடிச்சுக்கிறேன் ஹெட் ஷாட்லாம் விழுந்து பாருங்க. இவன் அழுத்தினே வந்து பார்க்கல. லேட்டாக பார்த்தனால எனக்கு கடுப்பாயிடுச்சு. அட போங்கடான்ட்டு வெறுத்து போயிட்டேன். அப்புறம்
சரி அப்புறம் என்ன டீம்மேட்ல வந்து ரெண்டு பேரும் அவுட்டு, ரெண்டு பேரும் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க நான் டேமேஜ் கொடுத்தேன், கரெக்டாக நாக்கு வைப்பாங்க, அங்கேருந்து அவங்க டீம் அடிச்சுருவாங்க. எங்கள் டீம் மட்டும் இங்கே ஹெல்த் இல்லாமல் ஜோன்லேயே எலுமிட்டால் அடிச்சுக்கிடுவாங்க. இப்போ வந்து மேட்ச் பாருங்கள், 3-2. அப்போ கொஞ்சம் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆகா என்னடா மேட்ச் ஒரு மாதிரியாக போதே கோவிந்தாவா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக விளாண்டுக்கிருக்கேன், 3 மணிக்கு விளாட ஆரம்பித்தேன். இதெல்லாம் ஒரே நாளில் ஏற்றுனேன், ஒரே நாளில் வந்து 35 ஸ்டார் என்னமோ ஏற்றினேன். 20 கிடந்துச்சு, 30 ஸ்டார் ஏற்றினேன் ஒரே நாளில் ஃபுல்லாக விளையாண்டு. இது 2 நாளைக்கு முந்தானத்தை போயிட்டேன் எடுத்த மாதம் தான் அது. சரி அப்புறம் என்னாச்சுன்னா வச்சுங்க, இப்போ 3-2 வாய்ஸ். இன்னொரு சீசன் இன்னொன்று சொல்லணும், நெக்ஸ்ட் சீசன் நம்ம ரீஜியன் புஷ் பண்ண போகிறோம். நான் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது, ரொம்ப நாளாக இல்லை. அதுக்கு வந்து நான் ஸ்குவாட் செலெக்ஷன் வைக்க போகிறேன். அதுக்காச்சும் ரீஜியன் புஷ் பண்ணுற ஐடியா இருந்தால், நான் எனக்கு ஃபுல்லாக ரீஜியன் புஷ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எனக்கு ஃபுல் டைம் புஷ் பண்ணணும், சும்மா ஃபஸ்ட் டைம் மட்டும் புஷ் பண்ணலாம் போகக்கூடாது. உங்கள் ஐடிக்கு நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி 2-3 வேலை பிடிச்சி போட்டு ஃபுல்லாக உங்கள் ஃபுல் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு ஸ்குவாடில் மேட்ச் பண்ணுங்கள். நான் அவரோட பிளேயிங் பார்த்து நான் என்னென்னு பார்த்து சொல்கிறேன், ஓகேவா? ரெண்டு பேர் மூணு பேர் தேவை, நான் மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு ரீஜன் புஷ் பண்ணுற ஆசை இருந்தால், உங்கள் ஐடிக்கு ப்ளே பண்ணுற ஆள் இருந்தால் என்னோட வாங்க, நானும் ரீஜன் போக போகிறேன், உங்களே நான் ரீஜன் போட்டுருவேன். இது 100% ஓகேவா? ஆனால் அதுக்கு உங்கள் ஐடி வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும். சும்மா ஃபஸ்ட் டைம் மட்டும் ரீஜன் போட்டு ஒரு கிராண்ட் பேர்லாம் இருக்கும், ஃபுல்லாக நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து நான் கமெண்ட் கீழே சொல்கிறேன், ஓகேவா கைஸ்? வாங்க, நீங்கள் டீமை வந்து தரமான ட்ரை பண்ணப்பல. அவர் ஒத்தாள், அங்கே 4 பேர் இருக்காங்க, உட்பக்கில் வந்து தரமான ஷாட் போட்டார். அடுத்து இவன் எப்படி தெரில ஈகிள் வச்சு எங்கிருந்து அடித்தான்னு என்னன்னு தெரில, இப்படி தான் உண்டாக இருந்துச்சு. இப்போ மேட்ச் வந்து 3-3. இந்த இடம் தான் தில்லிங்கான இடம், எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை. இந்த ரவுண்டில் கூத்த பாருங்க, 2 பேரும் ஆஃப்லைனு பாருங்க. டீம் நாங்கள் 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்கோமா, திடீர்னு 2 பேரும் ஆஃப்லைன் போயிருவாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனால் என்னங்கடா அது இவ்வளோ தூரம் வந்து இப்படி பண்ணுறீங்களா? எனக்கு அதாவது செம்ம டென்ஷன் வேறு ஆயிடுச்சு. மேட்ச் நாங்கள் ஜெயிக்கணும் வச்சு, 3 இருந்தால் கம்பேக் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, 3-3 வந்துட்டாங்க. சரி இந்த ரவுண்டு ஜெயிக்கணுமா இல்லை, ஜெயிச்சு தானே ஆகணும். பார்க்குறேன் இப்படி திருத்தி நாங்கள் ஓடுறோம், பேசிகிட்டு இருக்கேன், என்ன இவனை நல்லா பேசிக்கினாயே ஆளை காணும், ஒருத்தர் நின்றுக்கிருக்கேன். இப்படி திரும்பி பார்த்தேன் பாருங்கள் என்ன மட்டும் பாருங்கள், நான் நின்றுக்கிட்டே இருந்தேன், என்ன டீம் கொஞ்சம் கத்திக்கிட்டே இருந்தாங்க, எவனுமே காணுமே அப்புடின்னு பார்த்தா 2 பேரும் ஆஃபில் நின்ட்டாங்க. அப்புறம் அப்படி திரும்பி பாருங்கள் பார்த்தா, இங்கே பார்த்தீங்களா 2 பேரும் ஆஃபில் நின்ட்டாங்க. எனக்கு ஸ்டோரி முடிஞ்சு அப்பே முடிஞ்சு போச்சுடா, மேட்ச் போச்சுடா அப்படின்னு ஆச்சுக்கேன். அப்புறம் எப்படி வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்தில் போனால் சொல்ல, ஆஃபில் வந்துட்டாங்க, யாரும் கன்னெலாம் வேறு எடுக்கலை. இங்கே ஒருத்தனை அடித்தான், அவனை ஏறி போய் டேமேஜ் கொடுத்து அவனை நாக் பண்ணிட்டேன் சொல்ல, பாம் போட்டேன், 2 வால் போட்டேன் அவனை எப்படியோ நாக் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் டீம்மேட்லேயும் 3 பேர், அவங்க டீம்மேட்லேயும் 3 பேர். எங்கள் டீம்மேட்டில் என்ன சொல்கிறது, மேட்ச்சு நான் ஒரு ஆளை ஹேண்ட் பண்ணி கொண்டு வரப்பேன் அந்த மேட்ச்சு ஃபுல்லாகவே. இப்போ நான் கில்லு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். இங்கே பார்த்தா அந்த வெள்ளச்சொக்கா வந்து என்னை அழுத்த பார்த்தா அழுத்தி பாற குறைச்சிட்டான். எம்டி நினச்சி ஒரு அழுத்த எழுத்தினேன் பாருங்க, அவனை எப்படி நாக் பண்ணிட்டேன். அங்கே ஒரு பாம் பறந்து வந்து பார்த்தா கரெக்டாக நான் கவர் எடுத்துட்டேன், இல்லைனா எனக்கு கோவிந்தாவே இருக்கும். அடுத்து செகண்ட் ரேல்ட அவாக்க தெரியாமல் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்தது பழைய பிளேயராகவே அவன் பார்த்தா அழுத்த தெரியாமல் அழுத்திருக்கேன், நான் அழுத்திருக்கேன். அழுத்தி பவரை குறைச்சிட்டா 2 HP, 2 HPல எப்படியும் அவனை அழுத்தி முடிச்சு மேட்ச்